வணக்கம். வணக்கம். இப்போ இந்த ஜாதகம் சார் வந்து கொடுத்துருக்கார், கேள்விகள் என்ன அப்படின்றத வந்து சார்கிட்டே கேட்கலாம். அது சம்மந்தமாக என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சொல்லுங்கள் சார், என்ன கேள்வி சேர்ந்து? சார், இது வந்து ஒரு பெண் ஜாதகம். ஓகே. இப்போ இந்த பெண்ணுக்கு வந்து ஏஎல்பி அஸ்த நட்சத்திரம் 3 போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கு. இவங்களுடைய கேள்வி என்னென்னா, மறு திருமணம் நடக்குமா? ம், இது இந்த அந்த ஜாதக அமைப்பு இருக்கா இதில்? ஓகே ஓகே, முதல் கேள்வி. ம், ரெண்டாவது கேள்வி, மறு திருமணம் நடந்தால் நீடித்து நிலைக்குமா? எப்போ பிரச்சனை வரும்? பிரச்சனை வந்தால் அதுக்கு என்ன பண்ணுறது? ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின், கணவர் நல்லவரா எப்படிப்பட்டவர்? ஓகே, இது மூணு கேள்விக்கும் நீங்கள் கொஞ்சம். ஓகே, கண்டிப்பாக. இப்போ லக்னாதிபதி எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லக்னாதிபதி 1-10 இடத்துக்குரிய லக்னாதிபதி 9 இடத்துல இருக்கார். நல்லா இருக்காரா அப்படின்னா நல்லா இருக்காருன்னு நம்ம சொல்லலாம். காரணம், அவர் சுக்கிரனோட சேர்ந்துருக்கார், பாக்யாதிபதியோட சேர்ந்திருக்காரு. ஜாதகர் நல்லவரா நல்லவர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதுக்கப்புறம் 7 இடத்துக்குரியவன் எப்படி இருக்காரு? 7 இடத்துக்குரியவன் யாரு அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், 7 இடத்துக்குரியவன் அப்படின்னு சொல்லப்படுகிறவர் குரு. குரு வந்து எங்கே இருக்காரு? 7 இடத்துலேருந்து 10 இடத்துல இருக்கார். அப்போது ஜாதகர் வேலை சம்பந்தமாக இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, வேலையோடு இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் எப்படி இருக்கார் அந்த குரு? குரு வந்து எந்த வீட்லேயும் இல்லை, அவருடைய சொந்த வீட்டில் தான் இருக்கார். அப்போ நல்லா இருக்காருன்னா நல்லா இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனாலும் வேலை சம்பந்தப்பட்ட அவருக்கு அழுத்தம் இருக்கா அப்படின்னா அழுத்தம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இவர் நல்லவரா அப்படின்னா நல்லவர். ஆனாலும் இந்த ஏல்பி லக்னத்துக்கு கேத்து வந்து 7 இடத்துல இருக்கிற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா, பூர்வ ஜென்ம தொடர்பு இந்த காலகட்டத்தில் வருது அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும். நம்ம இந்த பூர்வ ஜென்ம தொடர்பு அப்படின்றதுனால தான் இந்த டைமில் இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக. ஓகேங்களா? இப்போ அஸ்த நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். அஸ்த நட்சத்திராதிபதி யார்? இப்போ அஸ்த நட்சத்திராதிபதி பார்த்திங்கன்னா ஏல்பி லக்னத்துக்கு 11 இடத்துக்குரியவன். அப்போது 11 இடம்ன்றது 2வது தார திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இப்போ சொல்லப்படுகின்ற விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1. 2வது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சந்திரன் வந்து அஸ்த நட்சத்திராதிபதி 11 இடத்துக்குரிய 12 இடத்துல இருக்குது. இப்போது வேறு ஏதாவது ஒரு இப்போ செவ்வாய் வந்து 12 இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை வரும், விரயம் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய விரயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 11 இடத்துக்குரிய அந்த சந்திரன் 12 இடத்துல இருக்கிற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா, மகிழ்ச்சியான ஒரு விரைவு இருக்குது, விரயம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர. ஆனால் ஜாதகர் எப்படி இருக்கார்? தூக்கம் நல்லா வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருப்பார், தூங்கிட்டு இருப்பாங்க. இது மனோ விரயம்னு சொல்லுவாங்க. அந்த விரயங்கள் வந்து இந்த டைமில் அவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த ராகுவோட ஏல்பி லக்னம் சேர்ந்துருக்கிறதுனால, இந்த ஏல்பி லக்னத்து ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க, எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் லக்னாதிபதி நல்லா இருக்காருன்னா நல்லா இருக்காருன்னு சொல்லுவோம். ஆனால் அஸ்த நட்சத்திராதிபதி வந்து பார்த்திங்கன்னா, நட்சத்திராதிபதி 12 இடத்துல இருக்கிற அமைப்பு சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஜாதகருக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர் 11 இடத்துக்குரியவனா இருக்கார். அதாவது 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் வருது. அப்போ 2ம் திருமணம், 2-9 இடத்துக்குரிய சுக்கிரனோட ஜாதகர் சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ 2 திருமணம் வந்து இங்க இருக்கு அப்படின்றது ஊர்ஜிதமாகுது. ஆனாலும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ இந்த அந்த ஜாதகர் இந்த இதோட வந்து அஷ்டமாதிபதியும் சேர்ந்திருக்கார். ஒரு சின்ன பிரச்சனையும் அவருக்கு இருக்குது. அதாவது ஏஎல்பி லக்னத்துக்கு 8ம் இடத்துக்குரியவர், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8ம் இடத்துக்குரிய ஒரு செவ்வாய் வந்து இங்கே இருக்கார். அப்போது ஜாதகர் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணலாம். ஆனால் பாக்யாதிபதி கூட சேர்ந்து இங்கே யார் பலம் அதிகம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, சுக்கிரனுக்கு பலம் அதிகம். அப்போது சுக்கிரனோட சேர்ந்து புதன் இருக்கார். அப்போது இந்த பாக்யாதிபதியோட ஜாதகர் நல்லவரா நல்லவர்? ஆனால் 7ம் இடத்துக்குரியவன் 10ம் இடத்துல இருக்கு. 7ம் இடத்துலேருந்து 10ம் இடத்துல ஏல்பி லக்னத்துக்கு இந்த கணவன், ஜாதகனுடைய கணவன் இந்த டைமில், ஏல்பி லக்னத்துக்கு இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சுகஸ்தானத்துக்கு, இந்த ஏல்பி லக்னத்துக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து சுகம் கொடுப்பதற்காக இவர் வெயிட் பண்ணுறாருன்னு அர்த்தம். யார்? இந்த கணவன், வரப்போகிற கணவன். அப்போ நல்லா இருக்காரான்னா நல்லா இருக்காருன்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த குரு வந்து யாரை பார்க்குறாரு? சந்திரனை பார்க்குறாரா? பார்க்குறாரு. அப்போது இந்த பார்வை வந்து நல்ல பார்வை, ஆனால் விரயத்தில் இருந்தாலும் கூட இந்த பார்வை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து ஒரு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணுமே தவிர முழுமையான வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அடுத்து வருகின்ற சீக்வன்ஸு நம்ம பார்க்கணும். அடுத்த ஏஎல்பி, அடுத்த ஏஎல்பி வரும்போது நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த டி நைன் வந்து இங்கே இருக்குது, நவாம்சம், அஸ்த நட்சத்திரம், மூன்றாம் பாதம், நவாம்சம் இங்கே இருக்கா? இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துல டி நைன் வரும்போது திருமணம் நடத்துகின்ற வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது அப்படின்றத நம்ம பதிவு பண்ணலாம். திருமணம் நடப்பது, ஏன்னா அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதம், அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதம் இங்கே வரும்போது அப்போ திருமணம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணலாம். ஆனாலும் நம்ம என்ன ஜாதகருக்கு இப்போது ஏஎல்பி லக்னத்தில் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்னா, எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் உணர்த்துவது தான் ஏஎல்பி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை இப்போவே நம்ம பதிவு பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இந்த அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதம் முடிஞ்சு சித்திரை நட்சத்திரம் வரும்போது, ரெண்டு பாதங்கள் வரும்போது, இங்கே ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் சித்திரை நட்சத்திரம் வரும். இந்த சித்திரை நட்சத்திராதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் எங்கே இருக்காரு? ஒன்பதாம் இடத்துல இருக்காரு. இந்த ஏஎல்பி லக்னத்திலேருந்து ஒன்பதாம் இடத்துல இருக்காரு. நல்லா இருக்காருனா நல்லா இருக்காரு, நல்லா இருக்காரு. அடுத்து அதுக்கு அடுத்தது ஏஎல்பி லக்னம் மாறும்போது, இந்த இடத்துல மூன்று நான்கு பாதங்கள் வரும்போது, இந்த அதிபதி இருக்கு இல்லையா, இந்த அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல போகிற அமைப்பு வந்து அந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதியும் என்ன பண்ணுறாரு? சுக்கரனும் என்ன பண்ணுறாரு? எட்டாம் இடத்துல போகிறாரு. அது வந்து சாத்தியமாக அந்த அளவுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரச்சனையான ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒன்று எட்டாம் இடத்துக்குரியவன் அங்கேயே இருக்கார், எட்டாம் இடத்துல இருக்காரு, அது பிரச்சனையான ஒரு காலகட்டம். பாக்கியம் எப்படி இருக்கு? பாக்கியம் பாக்கியத்திலிருந்து பன்னெண்டாம் இடமான எட்டாம் இடத்துல இருக்கு, அதுவும் பிரச்சனை. இந்த ஒரு கால கருதி வந்து இந்த திருமணத்தை வந்து நீங்க பண்ணலாமான்னு வாழாமான்னு யோசிங்க. ஏன்னா ஜாதகர் மாற வேண்டிய விஷயங்கள். இப்போ நான் மாறணுமா, எதிராளி மாறுமா, என்னதான் நான் மாத்திக்க முடியும்? உங்களை மாத்த முடியாது, நான் மாத்த முடியாது, ஓகேங்களா? என்னதான் நான் மாத்திக்கணும்? அப்போ ஜாதகர் அப்படின்றது நான் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் தான் மாற வேண்டும் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு நட்சத்திர புள்ளியில் ஏஎல்பி போகிறதுக்கு அப்புறம் திருப்பி அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஆ, அந்த ரெண்டு நட்சத்திர புள்ளி மட்டும்தான் பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, இந்த சுவாதி நட்சத்திரம் வருது இல்லைங்களா, அந்த சுவாதி நட்சத்திர அதிபதி ராகு இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற அமைப்பு அந்த அளவுக்கு சாத்தியமான ஒரு நிகழ்வுகளை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ராகு கேது கர்மிக் பிளானட்டுன்னு சொல்கிறதுனால இந்த இங்கே அமைப்பு வந்து அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஃப்ராங்காக வந்து ஜாதகர்கிட்டையும் ஃப்ராங்காக சொல்லிடணும். அந்த மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து ஓரளவுக்கு விடுபடுதல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும், இல்லைன்னா பிரச்சனையான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டம். இப்போ இவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இருக்கு, இருக்கு. ஆனாலும் இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு வருஷம் கழித்து நடக்க போகிற விஷயங்களை நம்ம கூடயே சொல்லிடணும், கவனமாக இருக்கணும். நீங்கள் எந்த விதமான பேச்சு, ஏன்னா ரெண்டாம் இடத்துக்குரியவன் யாரு? ரெண்டு ஏழாம் இடத்துக்குரியவன் செவ்வாய். இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டிய அமைப்பு என்னன்னா, ஒரு பலம் ஒன்று இருக்குது. என்னன்னா செவ்வாய்க்கு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு, நான்காம் பாதமாக இந்த லக்னத்துக்கு பதினோராம் இடத்தை பார்க்குதா? பார்க்குறேன், ஓகேங்களா? பத்தாம் இடத்துக்கு பதினோராம் இடத்துல இருக்கார், இந்த இடத்த பார்க்குறாரா? இவர் ரெண்டு ஏழாம் இடத்துக்குரியவர் செவ்வாய். அப்போ இந்த இடத்துல வந்து இரண்டாவது தாரம் கண்டினியூ ஆகுது அப்படின்ற ஒரு விஷயமும் காமிச்சிருந்தோம், ஓகேங்களா? இந்த ரெண்டாவது தாரம்ன்றது கண்டினியூ ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் காமிக்குது. ரெண்டாவது, இந்த குரு இருக்கார் இல்லையா, மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த பார்த்துடுறாரு. இந்த ஏஎல்பி லக்னம் இங்கே வரும்போது, ஓகே, இப்போ ஏஎல்பி லக்னம் இங்கே வரும்போது இந்த குரு வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரா? அப்போது இந்த இடத்த பார்க்குறாரு குரு. அதுவும் இல்லாமல் இந்த செவ்வாய் வந்து பதினோராம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ இரண்டாம் தாரம் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னா கண்டினியூ ஆகும், இருந்தாலும் பிரச்சனையோட கண்டினியூ ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணணுன்றதுக்காக தான் இந்த
ஒரு இந்த விஷயம். ஏன்னா பெக்குலரான ஜாதகம், ரொம்ப கஷ்டமான ஒரு ஜாதகம். ஏன்னா நிறைய பேருக்கு சிம்பிளான, ஏன்னா எல்லா கிரகத்தையும் நான் போடலை. ரீசன் என்னன்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் புரிய வைக்கணுன்றதுக்காக. ஆனால் பிரச்சனை இருக்கானா? பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஏல்பி லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இந்த செவ்வா சுக்கரன் இருக்குது. பிரச்சனை இருக்கானா? இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுக்கு ஆனால் குரு பார்வை வந்து அங்கே இருக்குது அப்படின்றதுனால ஒரு சின்ன பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா 2/7/11 அப்படின்னா இரண்டாம் தாரமாக நம்ம திருமணத்தை வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆனால் எங்கேருந்து நடத்துது அப்படின்னா அது எட்டாம் இடத்துலேருந்து நடத்துது. தீர்வாக என்ன சொல்லலாம்? தீர்வாக இந்த காலகட்டத்தில் பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆணித்தரமாக பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ணிட்டு நீங்கள் தான் மாறணும். நீங்கள் மாறினீங்க அப்படின்னா திருமணம் ஓரளவுக்கு சுமாராக போகும். இன்னொரு விஷயம் சொல்லணும். நீங்கள் இந்த இந்த ஜாதகர் இந்த வெளியூரில் இருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, லக்னாதிபதி எங்கே இருக்காரு? சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கு. இந்த ஏழாம் இடத்துக்குரியவனும் எட்டாம் இடத்துல இருக்கு. அப்போது இவங்க ரெண்டு பேரும் எங்கே செட்டில் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு, வெளியூர், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகும். ஏன்னா இங்கே ராகு வருமா சுவாதி நட்சத்திரம், அதுவும் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கு. அப்போ இவங்க போயிட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறதா இருந்தால் இதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். இவங்க ஆல்ரெடி வெளிநாட்டில் தான் இருக்காங்க. ஆ, வெரி குட். இந்த விஷயம் ஓகே, வெளிநாட்டில் இருக்குதுன்னா பெஸ்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஓகே, வெரி குட். ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி. Thank you.